அனைவனுக்கு நம்ம பார்த்துட்டு இருக்க பதவி வந்து மாவிளங்கி வப்பு. சேமிருக்க மாவிளங்கி இலைகள் செடி சாரி இலைகள் குச்சி வேர் எல்லாமே எடுத்து வந்திருக்கோம். இப்போ இலைகள் மட்டும் பார்த்துட்ருக்கோம். இதை காய வச்சு எரித்து சாம்பலாக்கி அதில் வந்து தெளிவுன்னு எடுத்து உப்பு எடுத்துட்டோம். உப்பு எடுக்கிற வீடியோ அது. இது கையால் நடுக்க மூட்டு வலி ஜவ வலி கையால் மூட்டு வீக்கம் நீர்க்கோர்வை அனைத்து நீர்க்கும் சரவாங்கி நோய் அப்படிங்கிறது வந்து நிரந்தரம் அணைக்கக்கூடிய மருந்து. இது முக்கியமான மருந்து இது தான். அதனால் தேவைப்படுறவங்க காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கிங்க. அதாவது நான் சொன்னால் இந்த கைகால் மூட்டு வலி ஜவ வலி மட்டும்தான் அப்படின்னு கிடையாது, இதனால் தீர்க்க அதாவது எலும்பு சார்ந்த எல்லா நோய்களும் தீர்க்கும். அதாவது எலும்பு மஞ்சைகளுக்குள்ள அறைகளில் உள்ள ரத்த உற்பத்தியாகிற இடம் அதுதான். அதில் வந்து குறைபாடு ரத்த உற்பத்தியாகிற குறைபாடு ஏற்படும் போது எலும்பு மஞ்சைகளுக்கு உள்ள அறைகள் எல்லாமே செயல்பாடு இல்லை அப்படிங்கிறப்ப அந்த இடத்துல பாசான் அப்படின்னு சொல்லுவாங்க. பாசான்னா அங்கே ஒரு புது விதமான தொற்றுக்கிருமி தான். அது தொற்றுக்கிருமி உருவாகி அது வந்து அது தொற்றுக்கிருமி உருவாகிறது தான் நம்ம கையால் குடைச்சல், கையால் வலி, கையால் தீராத எலும்பு வலி, அதை தான் நம்ம சரவாங்கின்னு சொல்லுவோம். அந்த சரவாங்கி நோயை முக்கியமாக தீக்கக்கூடிய மருந்து இது தான். சிலர் என்ன பண்ணுவாங்க, இந்த மாவிளங்க இலையா அல்லது இலையை கஷாயம் வச்சு குடிப்பாங்க, அல்லது மாவிளங்க பட்டையை கொண்டு வந்து கஷாயம் வச்சு குடிப்போம். ஒரு மண்டலம் ரெண்டு மண்டலம் சாப்பிட்டாங்க அப்படின்னா சரவாங்கி நோய்ங்கிறது அவங்க ஆயுசுக்குமே வராது. இது பரம்பரை நோயாக இருந்தாலும் சரியாயிரும். இந்த சரவாங்கி நோய் இந்த உப்பால் நிரந்தரமாக தீரும். தேவைப்படும் கனெக்ட் பண்ணி வாங்கிக்கிங்க. கீழே ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேன். இதை இப்போ மாவிளங்க இலை மரம் பட்டையில் என்னென்னலாம் வேலை செய்யுமோ அந்த நோய்களை இது விரைவாக குணப்படுத்தும். இந்த மாவிளங்க உற்பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா யூடியூப்பில் எல்லாம் ஆராய்ச்சி பண்ணி பார்த்துக்குங்க. நன்றி.